நம்பர் ஒன், நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் டேம் சாண்ட்ரஸ். இவர் ஏடிஎம்லேருந்து ஒரு இரரை வச்சு கிட்டத்தட்ட 16 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸை எடுத்திருக்காரு. 2011 ஆஸ்திரேலியாவில் டேம் சாண்ட்ரஸ் ஒரு மிட் நைட்டில் ஒரு பார்ட்டி முடிஞ்சு வரும்போது ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை விட இவரால் அதிகமான பணத்தை எடுக்க முடிஞ்சிருக்கு. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்க ஏடிஎம் எல்லாமே 1 மணிலேருந்து 3 மணி வரையும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகாமல் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிறதா அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இவருக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து அந்த டைமில் ஏடிஎம்ல நிறைய பணத்தை எடுத்திருக்காரு. எடுத்த பணத்தை எல்லாருமே இவர் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு. இவர் பெரிய பெரிய பார்ட்டி வைக்கிறது, இவருக்குன்னு தனியாக ப்ரைவேட் ஜெட் வாங்குறது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸையுமே செலவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கே குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் இவரே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிடுறாரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 2, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் டிம் லான்காஸ்டர். இவர் கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக ஃப்ளைட்டில் தொங்கிட்டே வந்திருக்காரு. June 10, 1919 பிரிட்டிஷ் ஏர்லைன் 5390 சொல்லப்போகிற ஃப்ளைட்டில் இவர் ஒரு பைலட்டாக இருந்திருக்காரு. இவர் ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போதே சீட் பெல்ட்டை சரி செய்யலான்னு சொல்லிட்டு அதை சரி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டோட விண்ட்ஷீல்டு கலண்டு வெளியே போயிருக்கு. அதனால ஏற்பட்ட ப்ரெஷரில் இவர் ஃப்ளைட்டுக்கு வெளியே தூக்கி எறியப்படுறாரு. ஆனாலுமே இவரோட கால் விண்ட்ஷீல்டோட ஃப்ரேமில் மாட்டினதுனால இவர் ஃப்ளைட்டை தாண்டி போல. கூட ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கர் வந்து அவரோட காலை டைட்டாக பிடிச்சிருக்கிறாரு. கோ பைலட் இந்த எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே டிம் லான்காஸ்டர் கிட்டத்தட்ட 14,000 அடி உயரத்தில் 20 நிமிஷமாக அந்த ஒரு ஃப்ளைட்டில் அந்த ஃப்ரேமில் கால் மாட்டியே வந்திருக்காரு. இப்போ நடக்க என்ன காரணம்னு சொல்லி போலீஸெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. விண்ட்ஷீல்டை ரிப்பேர் பண்ணும்போது அதோட போல்டை ஒழுங்காக போடாததுனால தான் ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு விண்ட்ஷீல்டு கலண்டு விழுந்திருக்கு. இந்த மாதிரி நடந்ததுனால டிம் லான்காஸ்டர் கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக 16 அடி உயரத்தில் பறந்து வந்ததுனால இவர் கண்டிப்பாக இறந்துருப்பாருன்னு எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் இவர் கொஞ்சமாக கை மட்டும் உடஞ்சி இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. அடுத்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் மைக்கேல் லோட்டிட்டோ. இவர் தான் உலகத்தோட வித்தியாசமான உழவு பழக்கத்துக்கான வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. இவர் இவரோட லைஃப்பில் அதிகமாக இரும்புகளை தான் சாப்பிட்ருக்காரு. இவருக்கு பயங்கரமான ஜீரண சக்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் இவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சாப்பிட்ருக்காருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இவர் இவரோட லைஃப்பில் கிட்டத்தட்ட 18 சைக்கிளை சாப்பிட்ருக்காராம். அது மட்டும் இல்லாமல் 7 TVயை சாப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. 2 பெட்டையும் சாப்பிட்ருக்காரு. இவர் ஒரு ஃப்ளைட்டாகவே சாப்பிட்டதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் க்ளவினியோ டிஸ்லோவா. இவர் ஜெயிலேருந்து லேடி கேட்டை போட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. 42 வயசான இவர் போதைப்பொருள் கடத்தி போலீஸ் கிட்ட மாட்டி கிட்டத்தட்ட 72 வருஷம் தண்டனை வாங்கியிருக்காரு. ரிலீஸ் ஆக அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினச்ச இவர் ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பிளானை போடுறாரு. அவரோட பொண்ணு கூட சேர்ந்து பொண்ணு மாதிரி கெட்ட போட்டு வெளியே வரதா ஒரு பிளானை போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணுங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே இவர் பார்க்க வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. பொருள் எல்லாத்தையுமே அங்கிருந்த ஜெயிலில் இருக்க போலீஸுக்கு தெரியாமல் எல்லா பொருளையுமே உள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு லேடி மாதிரி கெட்டை போட்டு வெளியேவும் வந்திருக்காரு. ஆனாலுமே உள்ளே போனது ஒரு பொண்ணு, வெளியே வந்தது எப்படி 2 பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த போலீஸ் எல்லாமே அந்த புதுசாக இருந்த பொண்ணை கூப்பிட்டு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரியுது இவர் மாஸ்க்கு யூஸ் பண்ணி பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி இவர் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காருன்னு. ஏற்கனவே இருந்த தண்டனையோட இன்னும் தண்டனையை சேர்த்து இவரோட தண்டனை காலத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. நம்பர் 5, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு தியேட்டரோட பேர் தான் மராட்டே மந்திர். இந்த தியேட்டரில் 29 வருஷமாக ஒரு படத்தை ஓட்டுறதா சொல்கிறாங்க. மராட்டே மந்திர்னு சொல்லப்படுற இந்த ஒரு தியேட்டர் மும்பையில் தான் இருக்குது. இந்த தியேட்டரில் ஷாருக் கான் கஜோல் சேர்ந்து நடித்த தில்வாலி துல்யானியா லே ஜாயங்கன்னு சொல்லப்படுற இந்த ஒரு படத்தை கிட்டத்தட்ட 29 வருஷமாக போட்டுட்ருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்துக்கு டெய்லியுமே 11.5 இந்த ஒரு ஷோவை தான் போடுவாங்களாம். 1995 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் அந்த காலகட்டத்தில் நார்த் இந்தியா சைடில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்திருக்கு. அதனாலேயே இந்த ஒரு படத்தை ரெகுலராக அந்த ஒரு தியேட்டரில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லியுமே 11.5 இந்த ஒரு ஷோவை தான் போடுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னை வரையுமே மக்கள் வந்து இந்த ஒரு படத்தை பார்க்குறதாக சொல்கிறாங்க. நம்பர் 6, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் ஷான் மே அஸ்வின். இவர் கிட்டத்தட்ட 60 செகண்ட் கூகுளுக்கே ஓனராக இருந்திருக்காரு. 2015 ஷான் மே அஸ்வின்னு சொல்லப்போகிற இவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் எல்லாத்துலேயுமே கூகுளில் அவரோட பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்ட கூகுள் டொமைன்ஸை எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கூகுளோட வெப்சைட்டையே வாங்க முடியுமான்னு சொல்லி ஒரு டவுட் வந்தவர் உடனே அதுக்கான இதையுமே பண்ணியிருக்காரு. அதுக்கும் அவைலபிளாக இருந்ததுனால கூகுளோட வெப்சைட்டையே வாங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கூகுள் கம்பெனி கண்டுபிடிச்சி 1 நிமிஷத்தில் அந்த ஒரு எரரை கிளியர் பண்ணி அந்த எரரை இவர் கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு கிட்டத்தட்ட 6,613 கிஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க. இவருமே கிட்டத்தட்ட 60 செகண்ட் 1 நிமிஷம் கூகுளுக்கு ஓனராக இருந்திருக்காரு. நம்பர் 7, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு ட்ரெயினோட பேர் தான் டாக்டர் எல்லோ. இந்த ட்ரெயின் ஜப்பானில் தான் இருக்குது. ஜப்பானில் இருக்க ரயில்வே சிஸ்டம் தான் உலகத்திலே சேஃபான ரயில்வே சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயின்ஸ்னு சொல்லப்படுற அதிகப்படியான ட்ரெயின்ஸு ஜப்பானில் தான் இருக்குது. டாக்டர் எல்லோன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரெயின் மணிக்கு 300 மைல் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரெயின் 1964 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ட்ரெயினில் உங்களால் டிக்கெட் வாங்கி பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு ட்ரெயின் புழுக்கவே மிஷின்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ட்ரெயினை ஜப்பானில் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ட்ராக்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரெயினை பயன்படுத்துகிறதா
இதாக சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் முழுக்கவே உள்ள மிஷின்ஸாக தான் இருக்குமா, ட்ராக்ல ஏதாவது டேமேஜ் இருந்தால் இப்போ ஒரு ட்ரெயின் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு ட்ரெயினுக்கு டாக்டர் எல்லோன்ற பேரே வச்சிருக்காங்களாம். அம்பாரி ஐட்டி, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட 15 லட்சம் பலூனா ஒரே டைம் பறக்க விட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் 1986 யூகோன்னு சொல்லப்படுற இடத்துல பலூன் ஃபர்ஸ்ட் 86 சொல்லப்படுற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூலயமா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பண்ணி அது மூலியமாக கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே அங்கே இருக்க யுனைடெட் வேன்னு சொல்லப்படுற ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே 2500 வாலண்டியர்ஸை வச்சு 15 லட்சம் ஹீலியம் பலூன்ஸை உருவாக்கியிருக்காங்க. அதை பறக்க விடும்போது வானிலை சரியாகாததுனால மழை வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே மேலே பறக்க வேண்டிய பலூன் எல்லாமே கீழே வந்து தரையில் விழுந்திருக்கு. அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய கார் ஆக்சிடென்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஏர்போர்ட்டவே ஒரு 1.5 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பலூன்ஸ் பறந்துட்டு இருந்ததுனால. நம்பர் 9, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவங்களோட பேர் தான் லதா காரி. 65 வயசில் இவங்க ஒரு மேரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸுமே வாங்கியிருக்காங்க. லதா காரின்னு சொல்லப்படுற இவங்க மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சார்ந்தவங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு 5000 ரூபாய் பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இல்லாத இவங்களுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, பக்கத்தில் ஒரு மேரத்தான் போட்டி நடக்குது, அந்த மேரத்தான் போட்டியில் வின் பண்ணால் 5000 ரூபாய் பணம் கிடைக்குன்னு. ஆனால் மேரத்தான்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாமல் போய் கலந்துக்கிறாங்க. இவங்க சேலை கட்டிட்டு அந்த ஒரு மேரத்தான் போட்டியில் ஓட போகும்போது பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது, இவங்க தான் அந்த மேரத்தான் போட்டியில் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அங்கே இருக்கிற எல்லா நபர்களையுமே தாண்டி இவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்காக ஓடி அந்த ஒரு மேரத்தான் போட்டியுமே ஜெயிச்சிருக்காங்க. நம்பர் 10, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இவரோட பேர் தான் பென்னி எக்லிஸ்டன். 2010 இவர் ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்கும்போது இவரை வழிமறைச்சு நிறைய திருடங்கள்லாம் சேர்ந்து இவர் கட்டுக்கிற நகை வாட்சி எல்லாத்தையுமே இவர் அடிச்சுட்டு பிடுங்கியிருக்காங்க. குறிப்பாக இவர் கட்டிட்டு இருந்த யூ பிளட்னு சொல்லப்படுற 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை திருடியிருக்காங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இவரை அடித்த அந்த ஒரு ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து யூ பிளட் வாட்ச் கம்பெனி சிஇஓக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு யூ பிளட் வாட்சுக்காக மக்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் எந்த ஒரு விஷயம் பிடிச்சி போக இவரோட ஃபோட்டோவோட காப்பிரைட்ஸை இவர் கிட்டேருந்து 2 மில்லியன் US டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 16 கோடி 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை தொலைச்சிட்டு மனுஷன் 16 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு.